பிரதமர் நரேந்திர மோடி 2 நாள் சுற்றுப்பயணமாக கேரளா மாநிலத்திற்கு வந்திருந்தார். கொச்சி தாச் விவண்டா ஹோட்டலில் கிறிஸ்தவ பேராயர்களை பிரதமர் மோடி சந்தித்து உரையாற்றினார். சீரோ மலபார் சபை ஆர்ச் பிஷப் கர்தினால் ஜார்ஜ் ஆலஞ்சேரி, மலங்கரை கத்தோலிக்க சபை கர்தினால் பசேலியஸ் மார் கிளிமீஸ், ஆர்த்தோடாக்ஸ் சபையின் கர்தினால் மார்த்தோமா மேத்யூஸ் உள்ளிட்ட 10 கிறிஸ்தவ சபைகளின் தலைவர்களை பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து உரையாற்றினார். இந்த சந்திப்பை குறித்து பேராயர்கள் வெளிப்படையாக பேசியிருக்கின்றனர். அவர்கள் கூறுகையில், பிரதமர் நரேந்திர மோடியுடனான சந்திப்பு வெற்றிகரமாக அமைந்தது. நாட்டில் பல்வேறு பகுதிகளில் கிறிஸ்தவ சமூகத்திற்கு எதிரான தாக்குதல்களையும் பிரச்சனைகளையும், வட இந்தியாவில் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நடக்கும் அக்கிரமங்களையும் பிரதமர் கவனத்திற்கு கொண்டு சென்றோம். கிறிஸ்தவ சமூகத்தை பாதுகாப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்துள்ளார். அனைத்து மதத்தினருடைய பாதுகாப்பையும் உறுதிப்படுத்துவதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். மிகவும் முக்கியமாக பட்டியலின கிறிஸ்தவர்களின் இடஒதுக்கீடு குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதித்தோம். திறந்த மனதுடன் பிரதமர் நரேந்திர மோடி எங்களிடம் உரையாற்றியது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது என்றனர். இந்த சந்திப்பை குறித்ததான கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. மேலும் இதுபோன்ற கிறிஸ்தவ தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.